ஹெலிகாப்டர் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வாடகை வாங்குறாங்கன்னு நான் சொன்னேன். ஒன்று, சகோதரி சசிகலா புஷ்பா அவர்கள் அதை மறுக்கட்டும். அப்படி இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உயிர் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். மனித உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்களும் நானும் கொடுத்த வரிப்பணத்தில் வாங்கிய ஹெலிகாப்டருக்கு வாடகை வாங்கலாமா? அது சரியா? என்னது வாடகை வாங்குறாங்க? வாடகைலாம் யார் வாங்குறாங்க? அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ், அதுக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆயி தவிர அது எங்க வாடகை வாங்குறாங்க? ஹெலிகாப்டர் அனுப்புனது, கப்பல் அனுப்புனது, அப்புறம் ராணுவத்தை அனுப்புனது, அதெல்லாம் யாரு? மோடி அனுப்புனாரு. வாடகை வாங்குறது மட்டும் நிர்வாகம் வாங்குமா, இதை அனுப்புறது மோடி வாங்குறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடுத்து, நம்மை விடவெல்லாம் மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். அவர் சேர்ந்திருக்கிற இடம் அதனால அப்படி பேசுறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற முறையில் இந்த 450 கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது இதர மாநிலங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? வெள்ளம் வரவில்லை என்றாலும் இந்த 450 கோடி வந்திருக்குமா வரலையா? அந்த 450 கோடி இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் 6000 ரூபா கொடுத்துருக்கு, 1000 ரூபா கொடுத்துருக்கு, கோழி இறந்தா கொடுத்துருக்கு, மாடு செத்தா கொடுத்துருக்கு, பயிர் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமும் எவ்வளவு? 2250 கோடி ரூபா. அவங்க சொன்னது மாதிரி இந்த 900 கோடி ரூபா கொடுத்தா கூட என்ன செய்ய முடியாது? அதுலேருந்து 250 கோடி ரூபாயை தான் இதுக்கு பயன்படுத்த முடியும். நான் இப்போ அவங்கக்கிட்ட கேட்குறேன், 6000 ரூபாயை, அதை கூட பல பேரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அலைஞ்சாங்க, நாங்கள் கொடுக்கறது 90-75%, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 900 கோடியில் 250 கோடி ரூபாய் மட்டும்தான் இப்போது எடுக்க முடியும். நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஒரு வீடு 2 நாள் மழையில் நின்று வீட்டில் இருந்த துணிமணியெல்லாம் அடிச்சுட்டு போனால் எவ்வளவு கொடுக்கலாம் அரசாங்கம்? எவ்வளவு கொடுக்கலாம் அவங்க சொல்லட்டும், எவ்வளவு கொடுக்கலாம்? மத்திய அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் 10,000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கணும்னு சொன்னதுக்கு மாநில அரசாங்கம் வெறும் 6000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துது. இது உண்மையா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 11/7/2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து 10,000 ரூபாய்ன்னு வலியுறுத்துவோம். ஒரு வீட்டில் 2 நாள் தண்ணி இருந்து துணிமணி எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா எவ்வளவு கொடுக்கலான்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லியிருக்குன்னா வெறும் 2,500 ரூபாய் கொடுக்கலாம் என்று சொல்லுங்க. புது டேட்டாவை பார்க்கல, ஜூலை 1ஆம் தேதி ஜிஓவை பாருங்க. 2022 உடைக்கு 2,500, வீட்டுக்கு 2,500, எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஜிஓவில் சொல்லியிருக்கு. தவறாக இருந்தால் நீங்கள் வழக்கு போடலாம். இல்லை இல்லை, வழக்கெல்லாம் போடுறது இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே 10/10/2022 ஒரு ஜிஓ போட்டோம், அந்த ஜிஓவுக்கு பதிலாக 11/7/2023 போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணைப்பில் 7D செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு பாத்திரம் பண்டம் எல்லாம் போயிருச்சுன்னா 2,500, வீடும் சேதப்பட்டா கூடுதலா 2,500. இந்த இருக்கு இப்ப அண்ணன் அடுத்த 2,500 சேர்த்திருக்காரு, அடுத்து இன்னொரு 5,000 சேர்த்து 10,000 சொல்லுவாரு. வீடு 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 வீடும் சேர்த்து ஒண்ணா சேர்த்து தனித்தனியா சொல்றீங்க, மொத்தமா 10,000 ரூபாய் கொடுக்கணுங்கிறது எங்க ஜீவோ? இல்ல இல்ல, அது இருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். நான் அடிச்சு சொல்றேன், நான் சொல்றேன், 1 மாதம் காலத்திற்குள் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற கர்ப்பிணி பெண்களை எல்லாம் கண்டறிஞ்சு மலைக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்த வரலாறு இருக்கிறதா? நீங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 696 பேரை கர்ப்பிணிகளை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னெச்சரிக்கை இல்லைன்னு சொல்லாது, அதுல 142 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இல்லைன்னா எப்படி நடக்குது? நீங்க அதை பார்க்கலையா? அடுத்து இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். அவங்க சொன்னாங்க, முன்கூட்டியே சொன்னாங்கன்னு, உங்க அதாவது நிதியமைச்சர் அப்பட்டமாக
தவறான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னார். அவங்களுக்கு நான் சொல்றேன், 26ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் எர்த் சயின்ஸினுடைய செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒன்றிய அரசினுடைய செக்ரட்டரி கே ரவிச்சந்திரன் பேசினது 27ஆம் தேதி பேப்பரில் மின்ட்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்க. ஒன்றிய அமைச்சரும் அதில் கலந்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, காயல்பட்டினத்தில் பேஞ்சது மாதிரி 96 சென்டிமீட்டர் மழையை கணிப்பதற்கான கருவிகள் எங்களிடம் இல்லை. 2024 தான் அப்படி 2 கம்ப்யூட்டர் வாங்க போகிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நிர்மலா சீதாராமன் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க சொன்னதா இவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 124 மில்லிமீட்டர், அது வந்து 12.4 சென்டிமீட்டருங்க. அதை போல 8 மடங்கு பெஞ்சிருக்கீங்க நீங்க பேசுறது. நீங்க அதை சென்டிமீட்டர் கணக்கு மாதிரி அப்படி சொல்லிட்டு போறீங்க. அண்ணன் சொன்னாரு அணைய திறக்கலைன்னு. என்னைக்கு திறந்தாருங்க அண்ணா? அண்ணே பாபநாசம் என்னைக்கு திறந்தாங்க? மாவட்ட ஆட்சித்தலைவரா? ராத்திரி 14ஆம் தேதி இரவு 17ஆம் தேதி இரவு 3 மணிக்கு அணைய திறந்து விடுறாரு கலெக்டர். 17 3 மணிக்கு இல்ல, 16 3 மணிக்கு. நீங்க கரெக்டா பாருங்க. வந்த தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு செப்டம்பர் 17ஆம் தேதி நரேந்திர மோடி பிறந்த நாளுக்குன்னு ஒரு அணையவே திறந்து விட்டு 7 பேர் செத்து போனாங்க பாத்தீங்களா, அதுதான் மேன்மேட் டிசாஸ்டர். நண்பர் வந்து சொன்னாரு அதாவது இன்னும் மேம்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்கு. உப்பாத்தா ஓடைய எந்த காலத்துல காப்பர் ஸ்லாக்க ஒட்டி மூடினாங்க, அவங்க தான் மேயரா இருந்தாங்க. அன்னைக்கு வேற கட்சியில இருந்தாங்க, இன்னைக்கு வேற கட்சியில இருக்காங்க. உப்பாத்தா 10 வருஷம் யாரு ஆட்சியில இருந்தா? ஸ்டெர்லைட் சம்பந்தமான ஜட்ஜ்மெண்ட்ல உப்பாத்து ஓடையில காப்பஸ்லாய் கொட்டினது எப்போ, அந்த நம்ம புதுக்கோட்டையில கட்டினது எப்போன்னு இருக்கு, எடுத்து நீங்க பாத்துக்கங்க. அடுத்து நண்பர் சொன்னாரு, என்ன சொல்றேன்னா இது வழக்கத்துக்கு மாறானது. இந்த ஊர் பள்ளத்துல இருக்கு, ஆனா தூத்துக்குடி அனல் மின் நிலைய குடியிருப்புகள் எவ்வளவு உயரத்துல இருக்கு, ஸ்பிக்கு எவ்வளவு உயரத்துல இருக்கு, ஸ்பிக்லையும் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலையும் அனல் மின் நிலைய குடியிருப்புலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு தண்ணி வந்தது, அது பள்ளத்துல இருந்ததுனாலயா? நீங்க ஒரு விஷயத்தை தேடுகிற போது, இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப அண்ணன் கூட சொன்னார் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, இந்தியாவில் இதுக்கு முன்னால மும்பையில மட்டும்தான் 85 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, வேற எந்த இடத்துலையும் தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் ஒரு இடத்துல கூட அவ்வளவு மழை பொழியல. நீங்க 96க்கு கட்டினீங்கன்னா 105ஆம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராப்ளம் என்னன்னா இதுக்கான தீர்வு இன்னொரு இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா பருவநிலை மாற்றத்துல இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க ஏங்க நீங்கனால உங்களால ரெஸ்கியூ பண்ண முடியாத, அதை பண்ண முடியாத, நான் என்ன கேட்கறேன், ட்ரெயின் 2 நாள் இருந்ததுங்க, ஹெலிகாப்டர் வந்ததுங்க, சாப்பாடு போட முடிஞ்சதா? ஏன் போட முடியல?